சென்னை அண்ணாநகர் விஆர் மாலுக்கு மழைநீர் திடீரென கொட்டிய காட்சி வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அன்புவிடம் கேட்கலாம். அன்பு, என்ன நடந்தது? விஷ்ணு, சென்னையில் இன்று மதியம் 12 மணியிலிருந்து பெய்து வரும் கடுமையான மழையின் காரணமாக சென்னை அண்ணாநகரில் இயங்கி வரக்கூடிய விஆர் மாலில் திடீரென மழைநீர் உள்பக்கமாக கொட்டியதால் ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. குறிப்பாக தமிழகத்தில் மிகப்பெரிய வணிக வளாகங்களில் ஒன்றான விஆர் மால் வந்து சென்னை அண்ணா நகர்ல இயங்கி வருது. இங்கு வந்து 300க்கும் மேற்பட்ட உலக பிரசித்தி பெற்ற நிறுவனங்களின் கடைகள் வந்து அங்கு இயங்கி வருகிறது. ஒரு நாளைக்கு சுமாராக 10,000 நபர்கள் அங்கு வாடிக்கையாளர்களாக சென்று வெளியேறி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இன்று மதியம் 12 மணியிலிருந்து சென்னை முழுவதும் கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக சென்னை முழுவதுமே சாலைகள் முழுவதுமே வெள்ளக்காடாக தண்ணீர் தேங்கி நிற்பதும் வெள்ளக்காடு போல் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதனால் வந்து சாலை போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து நெரிசல் சென்னையில் ஏற்பட்டிருக்கிறதை காண முடிகிறது. இந்த நிலையில்தான் சரியாக ஒரு 7.5 மணி அளவில் சென்னை அண்ணா நகரில் இயங்கி வரும் விஆர் மாலில் திடீரென மேற்கூரையில் இருந்து நீர் அதிக அளவில் கொட்டியதால் அங்கு வந்து பரபரப்பு ஏற்பட்டது. அதற்கு காரணம் என்னவென்றால், விஆர் மாலின் மேற்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நீர் வெளியேற்றும் பைப்பில் கசிவு ஏற்பட்டு அதன் மூலமாக ஏசிலன் வழியாக உள்ளே வந்திருப்பதும், அந்த அப்படி வரும்பொழுது அங்கு இருக்கக்கூடிய தெர்மாக்கோல் முழுவதும் அது வந்து சிதைந்து அதன் வழியாக தண்ணீர் கொட்டியதும் தெரிய வந்திருக்கிறது. அந்த காட்சியை நாம் தற்போது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த மிக பிரசித்தி பெற்ற இந்த விஆர் மாலில் திடீரென தண்ணீர் கொட்டியதால் அங்கு வந்து ஒரு அங்கு இருந்த மக்கள் கூச்சத்தோடு அங்கிருந்து வெளியே ஓடியிருக்கிறார்கள். இதனை எரிந்த அண்ணா நகர் விஆர் மாலில் இருக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு உடனடியாக விரைந்து அந்த ஏசி இணைப்பு குழாய் வழியாக வந்த அந்த மழைநீரை அடைக்கப்பட்டு, அதே போன்று மேற்பரப்பிலிருந்து வெளியேற்றக்கூடிய நீரை வெளியேற்றக்கூடிய அந்த பைப்பும் அடைக்கப்பட்டு தற்போது அந்த பைப்பானது சரி செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் நீர் வந்து அங்கு முற்றிலுமாக உள்ளே கொட்டுவது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் விஆர் மாலுக்குள் கொட்டிய அந்த மழைநீரை அங்கு பணி செய்யக்கூடிய ஊழியர்கள் வந்து தற்போது அப்புறப்படுத்தி வருகிறார்கள். விஷ்ணு, நன்றி அன்பு உங்களுடைய தகவல்களுக்கு.